பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல் வாழ்த்துக்கள். இன்னைக்கும் கூட ஒரு அருமையான வார்த்தையோடு அப்பா உங்களை சந்தோஷப்படுத்த உங்க மத்தியில கடந்து வருகிறார். வார்த்தை அவருக்குரியது. பிரியமானவர்களே, இந்த அற்பமான மனுஷி பேசினாலும் கூட வார்த்தைக்கு சொந்தக்காரர் கனத்துக்குரியவர் அல்லவா? அந்த வார்த்தை உங்களோடு பேசும். பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 65:23. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பமுண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்களும் அவர்களோடே கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். நான் உழைச்சி உழைச்சி என்னத்தை கண்டேன்! என் பிள்ளைய நான் கஷ்டத்துல பெற்றெடுத்து உபத்திரவத்தோடு வளர்த்து எனக்கு கொஞ்சம் பலனளிக்கலையே, நானும் என் சந்ததியும் எப்ப ஆசீர்வதிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி கேள்வியோடு இருக்கீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ விருதாவாய் உழைத்ததில்லை, உன் உழைப்பின் பலனை உன் பிள்ளை புசிக்கும்படி நான் செய்வேன். வேலைதான் காரியம், என் வேலை வரும் பொழுது அது செய்வேன். ஓ, வேலையில் நடக்கலையேன்னு சொல்லி நீ கவலைப்பட்டல்ல, இப்போ என்னுடைய வேலை வந்திருக்கிறது. நிச்சயமாகவே உன் சந்ததியும் உன்னோடு வாழ்ந்து சுகித்திருக்கும்படியா காரியங்கள் எல்லாவற்றையும் நான் வாய்க்க பண்ணுவேன். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ரொம்ப நாள் காத்திருந்து அழைச்சி போனீங்களா? பிரியமானவர்களே, நீங்கள் காத்திருந்தது கைகூடி வரும் பொழுது அது இன்பமும் இனிமையும் ஒரு விருட்சம், தேவ விருட்சம் போல இருக்குமா? அதனால் கவலைப்படாதிருங்க. உங்களுடைய உழைப்பு விருதாவாகலை, உங்களுடைய கண்ணீர் ஜபம் அது வீணாகலை, உங்களுடைய முழங்கால்களை நீங்கள் முடக்கி ஜபித்த ஜபத்திற்கு பதில் வருகிறது. அதைத்தான் இந்த வார்த்தை அருமையாய் சொல்லுகிறது. நீங்களும் உங்கள் சந்ததிகளும் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுகிற வேளை வந்துருச்சு. உங்களுடைய பிரயாசங்கள்லாம் விருதாவா போகல, அதுதான் அவர் இன்று உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். விருதாவாய் போயிச்சோ அப்படின்னு கவலையோடு இருக்கீங்களா? சந்தோஷமான நற்செய்தி பரத்திலிருந்து வருகிறது, பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்க விருதாவா உழைக்கல, நிச்சயமாய் உழைப்பின் பலனை புசிப்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான இரட்சகா, ஆவியானவரே, என் ஜனங்கள் விருதாவாய் உழைக்கவில்லை அப்பா, அவருடைய உழைப்பின் பலனை அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் புசிக்கும்படி செய்வீர். ஐயா ஏன்னு சொன்னா உங்க வேலை வந்துருச்சுப்பா. Till now they were waiting master. உம்முடைய பலத்த கரத்திற்குள் அவர்கள் அடங்கி இருந்தார்கள் அல்லவா? இப்பொழுதோ உம்முடைய வேலை வந்ததற்காய் நன்றி அப்பா. என் ஜனங்களையா சீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் விடுதலையின் வார்த்தையை சொல்லி என் ஜனங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதித்து செபிக்கிறேன் அப்பா. உங்க நாமத்துல நாங்க கேட்டது வீணாகாது, நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பது நிச்சயம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரியமானவர்களே, இந்த சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் தினம் வெளியிடுகிற வேத தியானம், அதை நீங்கள் காண தவறாதீர்கள். அநேகருக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துதாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறார்.